சாதம். நல்ல ஒரு குளிர்காலத்தில் சூடாக அரிசி பருப்பு சாதமும் பச்சை புளியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ரெண்டு தக்காளி, பூண்டை இடித்து வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூணு டம்ளர் எடுத்திருக்காங்க. ஒரு மணி நேரம் போல நல்லா கழிஞ்சு ஊற வச்சிருக்காங்க. அதோட தோரம் பருப்பு ஒரு கப். மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் போட்டிருக்காங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டை இடிச்சு போட்டுக்குவாங்க. இடிச்சு போட்டால் தான் நல்லா அந்த ஃப்ளேவர் உள்ள இறங்கும். இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்திட்டாங்க. இப்போ பச்சை மிளகாய், வரமிளகா, கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டுட்டு கடைசியாக தக்காளி சேர்த்திக்கிறாங்க. தக்காளி சேர்த்தியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிருச்சுங்க. 8 டம்ளர் தண்ணி ஊத்துறாங்க. 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பு, 8 டம்ளர் தண்ணி. இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறாங்க. கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோ நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா தள தளன்னு கொதிச்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியும் பருப்பியும் எடுத்து சேர்த்திக்கிறாங்க குக்கரில். இப்போ அரிசி சேர்த்தியாச்சுங்க. இப்போ குக்கர் லிட் மூடி வச்சு விசில் போட்டு 4 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பச்சை புளி கரைச்சிடலாம். அதுக்கு சுட்ட கத்திரிக்காய், கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய் எடுத்து கழுவி ஒரு கம்பியில் குத்தி வச்சுக்கிறாங்க. நெருப்பில் வச்சு வாட்டி எடுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் உள்ளெல்லாம் நல்லா வேகணும். வெளியே கருப்பானா பரவாயில்லைங்க, நல்லா உள்ளே வெந்திருக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் திருப்பி திருப்பி விட்டு கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, வெளியெல்லாம் நல்லா கருப்பாயிடுச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கும் இந்நேரம். வெளியே இருக்கிற அந்த கருப்பு தோலை நீக்கிக்கிறாங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கிறாங்க. இதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்திக்கிறாங்க.
சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி லேசாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்திக்கிறாங்க. கரைச்சி வச்ச புளியும் சேர்த்திக்கிறாங்க. நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பச்சை புளி ரெடி ஆயிடுச்சு. அரிசி மறுப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். கோயம்புத்தூர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இப்போது அரிசி மறுப்பு 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அரிசி நல்லா வெந்திருக்கும். பச்சை புளியும் ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் பச்சை புளியும் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.